வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நிர்மலா ராகவனுடன் தமிழ் குரல். மகாபாரதம் பாகம் 13, திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டுவின் பிறப்பு. தனது மகன் வியாசரை நினைத்தாள் சத்தியவதி. வியாசரும் தனது தாயின் சித்தப்படி சத்தியவதி நினைத்த மாத்திரத்தில் அங்கு வந்தார். அப்போது சத்தியவதி வியாசரிடம் கண்ணீர் மல்க, மகனே, நீ இதுவரையில் செய்த தவத்தின் பயனையெல்லாம் ஒன்று திரட்டி எனது மருமகள்களுக்கு உனது திவ்ய திருஷ்டியால் ஒரு மகனை தா என்று வேண்டினாள். வியாசர் முதலில் தனது தாயான சத்தியவதியின் வார்த்தைகளை கேட்டு திடுக்கிட்டார். பிறகு சத்தியவதியின் கண்ணீரால் மனம் உருகி அவர் இறுதியில் அவள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டார். உடனே சத்தியவதி தனது இரண்டு மருமகள்களையும் அழைத்தாள். தனது எண்ணத்தை சொல்லி அவர்களை ஒப்புக்கொள்ள வைத்தாள். அவர்களும் ஒரு வழியாக ஒப்புக்கொண்டனர். நீண்ட தாடி மீசையுடன் அருவருப்பாக காட்சியளித்தார் வியாசர். முதலில் தனி அறையில் வியாசரை காண சென்ற அம்பிகா தனது கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அதனால் வியாசரின் பார்வையிலிருந்து வெளிப்பட்ட திவ்ய கதிர்கள் அம்பிகாவின் இரு கண்களை தவிர அவளது உடல் முழுவதும் பரவியது. அடுத்து அம்பிகாவை தொடர்ந்து அம்பாலிகா வியாசரை காண அந்த தனி அறைக்குள் சென்றாள். தாடியும் மீசையும் ஜடாமுடியுமாக தோற்றமளித்த வியாசரை கண்ட மாத்திரத்தில் அம்பாலிகா அருவருத்து தனது உடலை புடவையால் மூடியபடி நடுங்கி இருந்தாள். இவ்வாறாக இச்சம்பவத்திற்கு பிறகு தனது தாய் சத்தியவதியை காண வந்தார் வியாசர். அப்போது சத்தியவதி வியாசரிடம், மூன்று காலங்களையும் நன்கு உணர்ந்தவன் நீ, சத்தியத்தை சொல் மகனே, எனது பேரன்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டாள். அதற்கு வியாசர் மறுமொழியாக தாய் சத்தியவதியிடம், தாயே, எதிர்காலத்தை பற்றி இப்போதே ஏன் அறிய துடிக்கின்றீர்கள்? இப்போதைக்கு தாங்கள் நிகழ்காலத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். எதிர்காலம் தன்னைத்தானே பார்த்து கொள்ளும் என்றார். அது கேட்ட சத்தியவதி, வியாசன் தன்னிடமிருந்து எதையோ மறைக்க முயற்சி செய்கிறான், அதனால்தான் அவன் மழுப்புகிறான் என்று தனக்குள் சிந்தித்தாள். பிறகு வியாசனிடம், மகனே, நீ உனது தாயை மதிப்பது உண்மை என்றால் எனது பேரன்கள் பற்றிய சத்தியத்தை இப்போதே என்னிடம் சொல் என்று கூறி கண்கலங்க வற்புறுத்தினாள். அக்கணம் வியாசர் தனது தாயிடம் வேறு வழியின்றி சத்தியத்தை கூற தொடங்கினார். தாயே, உமது மூத்த மருமகளான அம்பிகா என்னை கண்ட மாத்திரத்தில் தனது கண்களை மூடிக்கொண்டாள். அதனால் எனது திவ்ய ஒளி அவளது கண்களை தவிர உடல் முழுவதும் பரவியது. அதன் காரணமாக அவளுக்கு பிறக்கப் போகும் குழந்தை பிறக்கும்போதே கண் பார்வையற்ற குருடனாக பிறப்பான். ஆனால் அவன் லட்சம் யானைகளின் பலத்தை கொண்டு இருப்பான். மற்றும் உனது இரண்டாவது மருமகளான அம்பாலிகா என்னை கண்ட மாத்திரத்தில் அருவறுப்புடன் தனது உடலை தனது வஸ்திரம் கொண்டு இறுக மூடி காணப்பட்டாள். அதன் காரணமாக அவளுக்கு பிறக்கும் குழந்தை கண் பார்வையுடன் இருப்பான். ஆனால் உடல் வெளுத்து அற்ப ஆயுளை கொண்டு இருப்பான். எனினும் அவன் சாஸ்திரங்களை கற்று வாழ்நாளில் சத்தியவானாக இருப்பான் என்றார். சத்தியவதிக்கு தனது மானசீக மைந்தனான வியாசன் கூறியதை கேட்ட மாத்திரத்தில் தலையே சுற்றியது. நடுக்கம் கொண்டால், புலம்பி தவித்தாள், அழுது துடித்தாள். எனினும் மீண்டும் நம்பிக்கை கொண்டு முயற்சியில் இறங்கினாள். எனவே மீண்டும் தனது மருமகள்களில் ஒருத்தியை வியாசனிடம் அனுப்ப பணிப்பெண் ஒருத்தியை பணித்தாள். அந்த பணிப்பெண்ணும் சத்தியவதியின் ஆணையை ஏற்று அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் சென்று பார்த்தாள். அவர்களிடம் ராஜமாதா சத்தியவதியின் விருப்பத்தை சொன்னாள். அது கேட்டு திடுக்கிட்ட சத்தியவதியின் இரு மருமகள்களும் இம்முறை வியாசனிடம் செல்ல விரும்பாமல் தனது ஆடைகளையும் நகைகளையும் கலற்றி செய்தி தாங்கி வந்த அப்பணிப்பெண்ணுக்கு அளித்து அவளையே வியாசரிடம் செல்லுமாறு கூறினார்கள். அதன்படி அப்பணிப்பெண்ணும் அந்த இரு ராணிகளின் ஆணைக்கு பயந்து பணிந்து வியாசரை அந்த தனி அறைக்கு சென்று பார்த்தாள். அப்பணிப்பெண் வியாசரை கண்ட மாத்திரத்தில் புன்னகை கொண்டு இயல்பாக காணப்பட்டாள். அப்போது வியாசரின் கண்களிலிருந்து புறப்பட்ட தவ ஒளி அப்பணிப்பெண்ணின் உடல் முழுவதும் தங்கு தடையின்றி பரவியது. அதன் பிறகே வியாசர் அவளை அடையாளம் கண்டு, இது நமது தாயின் மருமகள்கள் அல்லவே என்று வியப்படைந்தார். அந்த வியப்புடனேயே அவர் தனது தாயை காண மீண்டும் அரண்மனைக்கு வந்தார். சத்தியவதியும் வியாசனின் வரவை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருந்தாள். அக்கணம் வந்த வியாசர் சத்தியவதியிடம், தாயே, இம்முறையும் உம்மை உமது விதி முந்திக் கொண்டது. இப்போது என்னை காண அந்த தனி அறைக்கு வந்தது உமது மருமகள்களுள் ஒருத்தி அல்ல, உமது அரண்மனை பணிப்பெண். ஆனால் அவ்வாறு வந்த அப்பணிப்பெண் எந்த ஒரு அருவறுப்புமின்றி என்னை நோக்கினாள். அதனால் எனது பார்வையிலிருந்து வெளிப்பட்ட திவ்ய ஒளியானது சீராக அவளது உடல் முழுவதும் பரவியது. அதனால் அவள் எதிர்காலத்தில் நற்பண்புகளை கொண்ட ஒரு அழகான மகனை பெறப்போகிறாள். இனிமேல் தாயே, என்னை இதுபோன்ற முயற்சியில் ஈடுபடுத்தாதீர். அத்துடன்
இது நாள் வரையில் நான் பெற்ற எனது தவ வலிமையும் உமது பொருட்டு நீ இட்ட பணியால் இழந்தேன். எனவே மீண்டும் நான் அந்த தவ வலிமையை பெற பல வருடங்களாகும். இப்போது எமக்கு விடை கொடுங்கள், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். வியாசர் சென்றதும் தனது மருமகள்களை அவர்கள் செய்த காரியத்திற்காக கடிந்து கொண்டாள் சத்தியவதி. பிறகு நாட்கள் மெல்ல நகர்ந்தன. அம்பிகாவிற்கு பார்வையற்ற திருதராஷ்டிரன் மகனாக பிறந்தான். அம்பாலிகாவிற்கு பாண்டு பிறந்தான். பணிப்பெண்ணிற்கு விதுரன் மகனாக பிறந்தான். பீஷ்மரே குருவாக இருந்து அவர்களுக்கு எல்லா விதமான போர்க்கலைகளையும் ராஜநீதியையும் கற்றுக் கொடுத்தார். மூவரும் வளர்ந்து இளைஞர்கள் ஆனார்கள். தோல் வலிமை நிறைந்தவனாக திருதராஷ்டிரன் விளங்கினான். வில்லாற்றலில் இணையற்ற வீரனாக பாண்டு விளங்கினான். நேர்மையானவனாக அறநெறிகளை நன்கு உணர்ந்தவனாக விதுரன் விளங்கினான். அது கண்டு ராஜமாதா சத்தியவதி பெருமை கொண்டாள். இது இப்படி இருக்க பீஷ்மனால் வஞ்சிக்கப்பட்டு முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்ய சென்ற அம்பாவின் நிலை எப்படி இருக்கும்? பார்ப்போற்றும் பாரத்.